கதம்ப மலரில் படித்ததில் பிடித்தது. நம்ம நாள்தோறும் பெரியபுராணம் பேசுவோம், இராமாயணம் பேசுவோம், பக்தி இலக்கியம் பேசுவோம், பகவானுடைய நாமத்தின் சிறப்பு பேசுவோம், அமைதி குறித்து பேசுவோம், நைவேத்திய பொருட்கள் குறித்து பேசுவோம், இறை வழிபாட்டினுடைய மேன்மை குறித்து பேசுவோம், திருத்தலங்கள் குறித்து பேசுவோம், வாழ்வியல் நெறிமுறைகள் குறித்து பேசுவோம். இனி 10 நாளைக்கு ஒரு தடவையாவது நல்ல புஸ்தகத்தில் சுவையான சம்பவங்கள், வியக்கத்தகு செய்திகள், நாம் யாரும் சிந்திக்காத கோணத்தில் படித்ததில் பிடித்ததை எடுத்து கதம்ப மலராக உங்களுக்கு தரப்போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இராமாயணத்தில் நுட்பமாக எழுதப்பட்ட உரையாசிரியர்களுடைய கதம்ப மலரை படித்ததில் பிடித்ததாக பதிவு செய்ய போகிறோம். முதல் விஷயம், ராமன் காப்பிய நாயகன். ராவணன் காப்பியத்தின் எதிர்நிலை பாத்திரம். காப்பிய நாயகனுடைய மனைவியாகிய சீதையை அடைவதற்கு ராவணன் முற்பட்டான். எந்த விஷயத்துக்கும் சீதை இறங்கி வரல. ஆனால் காமுகனான ராவணன் சீதையை அடைவதற்கு திட்டங்கள் கேட்டபோது ஒரு மந்திரி சொன்னாராம், நீங்கள் ராமனாக வேஷம் போடுங்கள், உங்கள் ஆசை நிறைவேற நீலமேனி, தடக்கை, வில், மரவுரி தரித்து சீதையை அணுகி பாருங்கள், நினைத்தது நடக்கும் என்று. உடனே ராவணன் சொன்னானா, மந்திரியாரே, நான் நீலமேனியும் தடக்கையும் வில்லும் மரவுரியும் தரித்து சீதையை அடையலாம் என்று நினைத்த மாத்திரத்திலேயே என் எண்ணம் பாழ்பட்டது. காரணம், ராம வேடத்தில் இருக்கின்ற போது எனக்கு சீதையை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணமே வரவில்லை. காரணம், மாற்றான் மனைவி என்கின்ற எண்ணம்தான் மேலோங்கிறது. எனவே மீண்டும் சொல்கின்றேன், மனோபாவத்தை மாற்றக்கூடிய பக்குவத்தை இராவணனுக்கே தந்தது ராமன் என்பவருடைய உருவம். மனோபாவத்தை மாற்றுவோம், படித்ததில் பிடித்தது. அடுத்து, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை எழுதியிருக்கிறது திருச்சியை சேர்ந்த மறைந்த பேராசிரியர் கம்பன் அடிப்படி சா கணேசன் ஐயா அவர்களினுடைய வாரிசாக இலக்கிய உலகத்தில் ஆசாங்கா, ஜஸ்டிஸ் இஸ்மாயில் போன்ற பெரும் புலவர்களால் அன்போடு ஆதரிக்கப்பட்ட ஐயா பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் திருச்சி அவர்கள் எழுதியிருக்கிறார், விண்ணுலகம் நோக்கி மண்ணுலகத்தில் சரியான ஆட்சி செய்த தசரத சக்கரவர்த்தி போனாராம். எப்படி மக்களை பார்த்துக்கிட்டார் அவர்? அயோத்தி மாநகரத்து மக்களை வரியன் ஓம்பும் ஓர் செல்கதி இனிது காத்து அரசு செய்தான். ஏழை விவசாயி தான் நிலத்தை எப்படி பாதுகாப்பானோ அது மாதிரி பாதுகாத்த தசரதன் விண்ணுலகம் போனான். அவர் போன உடனே தேவர், முனிவர், சான்றோர், படித்தவர்கள் எல்லாரும் வணக்கம் 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 வணக்கம்னு எந்திரிச்சு நின்னாங்களாம். அப்போ தசரத சக்கரவர்த்தி மனசுக்குள்ள நினச்சிடு, ஓ, வியக்கத்தகு ஆட்சியை தந்தேன், வியக்கத்தகு ஆட்சியை தந்தேன், என்னுடைய நேர்மை ஒழுக்கம் பண்பாடை பற்றி எல்லாரும் விண்ணுலகத்தில் பாராட்டுறீங்களே அப்படின்னு சொன்னபோது ஒரே ஒரு முனிவர் இடைமறித்து, இதற்கெல்லாம் உங்களுக்கு பாராட்டு இல்லை, பின்ன அப்படின்னாரா, நாங்கள்லாம் காலைல எந்திரிச்சு குளித்து சமயச்சின்னம் பூசி யாரை பார்த்து கைகூப்பி ஐயா ஐயா காப்பாத்து ராமராமா ராமராமா ராமராமான்னு சொல்கிறோமோ அந்த ஐயாவை நாள்தோறும் 365 நாளும் 24 மணி நேரமும் பையா பையா பையான்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களிடத்தில் இருந்ததுனால அந்த பையனை நீங்கள் பெற்றதனால் இந்த ஐயாவினுடைய வணக்கம் அப்படின்னாராம். எவ்வளோ அற்புதமான செயலில். சரி, அடுத்து நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த செய்தி கம்பன் காட்டும் தம்பியர் அப்படிங்கிற புத்தகத்தில் அற்புதமான தம்பி பிஹெச்டி தீசிஸ்க்காக பண்ணியிருக்கார் கோவையை சேர்ந்த வீரபாலாஜி. அது படித்ததில் பிடித்தது, ரொம்ப அப்படியே வியந்து போனேன். ராமன் ராவணனுக்கு சண்டை, அம்புபட்டு ராவணன் அப்படியே இறந்து புறமுதுகு பார்த்து படுத்து கிடக்கான். அவன் முதுகில் எல்லாம் அப்படியே புண்ணு காயம் புண்ணு காயம் புண்ணு காயம் அங்கே 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 அங்கே. இதுவரைக்கும் நம்ம ராவணன் மிகப்பெரிய வீரன்,
தைரியசாலி பலசாலி, ஆனால் வாளியே பிரமிச்சு பேசக்கூடிய வீரன் ராவணனா. இந்த ராவணன் அவ்வளோ பெரிய வீரன் நம்ம நினச்சோம்ல, அந்த ராவணன் இப்படி புறமுதுகு கட்டு இருக்கானேன்னு ராமன் அப்படி எள்ளி நகையாடினானா, அது வரைக்கும் சும்மா இருந்த வீடனன் ராமன்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், எங்கள் அண்ணனுடைய ஒழுக்கத்தை சந்தேகப்படு, எங்கள் அண்ணனுடைய நடவடிக்கையை நீ கேலி கிண்டல் பேசு, ஆனால் அவனுடைய முதுகு புண்காயத்தை பற்றி புறமுதுகுன்னு கேளனும் பேசிடாத. காரணம், என் அண்ணன் மாதிரி ஒரு மாவீரன் யாரும் கிடையாது. தினசரி அவன் இறை வழிபாடு செய்து உணவு முடிஞ்சதுக்கப்புறம் அவனுடைய பொழுது போக்குறதுக்கு வேறு எதுவும் செய்ய மாட்டான். தினவெடுத்த யானைகளோடு போர் புரிவான், தினவெடுத்த யானைகளோடு போர் புரிவான். அந்த யானையினுடைய தந்தம் ராவணனுடைய மார்பில் குத்தி அந்த பக்கம் வெளியில் வரணும். வர முடியாமல் தினவெடுத்த தோல்னால் அந்த பூன் போட்ட மாதிரி அப்படியே மாட்டிக்கிச்சு. இந்த போர்க்காட்சியில் அனுமன் விட்ட குத்தும் நீ விட்ட அம்பும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டதுனால புண்ணு மாதிரி இருக்கே தவிர மாசற்ற மறுவற்ற மாவீரன் என் அண்ணன், அவனை புறமுதுகு எட்டவன் என்று உன் அருகில் நிற்கின்ற போதும் எப்போதும் சொல்லாதே. உடனே ராமன் வியந்தானா, நீ அறம் பேசக்கூடிய தம்பியாக இருந்தாலும் மனமும் குணமும் நிறைந்த அண்ணனை வீரத்தில் மதிக்கின்ற தம்பி, இது எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்கள். அடுத்து வாளி வதை குறித்து திருச்சியை சேர்ந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுடைய மகன் மாது அவர்கள் எழுதியிருக்கார். வாளி வதை நடந்து முடிஞ்சோன்னு அவர் வருத்தப்பட்டு சொன்னாராம், யார் வாளி, ராமா நீ சொல்லறம் காத்த, ஆனால் வில்லறம் காக்க தவறிட்ட, வில் அறம் காக்க தவறிட்ட. ஏன் தெரியுமா, நீ மறைஞ்சிருந்து கொன்ன, நீ பெரிய சூரிய குளத்தில் பிறந்து குல அறத்தை காத்த, உன் அம்மாவுக்கு செய்த மாதிரி சத்தியம் கொடுத்து காட்டுக்கு வந்த, ஆனால் வில்லறத்தை திறந்துட்ட. சொல்லறம் காத்த இல்லறம் காத்த நீ இன்றைக்கு வில்லறம் திறந்துட்ட. ஏன் தெரியுமா, தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. மனைவி பக்கத்தில் இல்லைன்னா நீ என்ன காரியம் செய்கிறேன்னு தெரியாது. சொல்லறம் குல அறம் காத்த நீ இல்லறம் துறந்ததனால் வில்லறம் துறந்தாயே. இப்படி படித்ததில் படித்தது மீண்டும் மீண்டும் தொடரும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.